2024 ஐபிஎல் தொடரானது முழுமையா இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. முக்கியமான பிசிசிஐ அதிகாரிகள் எல்லோருமே இப்ப யுஏஇ போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சார்ஜா மற்றும் துபாய் நகரங்கள்ல ஐபிஎல் தொடர் நடத்தலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனையில இறங்கி இருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த திடீர் குழப்பம் அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். ரெண்டாயிரத்தி 2024 ஐபிஎல் தொடரானது வரக்கூடிய மார்ச் 22 தேதியிலிருந்து கோலாகலமா தொடங்கி இருக்கு. முதல் போட்டியிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஆர்சிபியும் மோத இருக்காங்க. இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் 2024 ஐபிஎல் தொடரானது முழுமையா இந்தியாவில் நடைபெறுவது சந்தேகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் பிசிசிஐ அதிகாரிகள் உடனடியாக யுஏஇ போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய துபாய் மற்றும் சார்ஜா நகரங்கள்ல ஐபிஎல் தொடர நடத்தலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையிலும் களமிறங்கி இருக்காங்க. இந்த திடீர் முடிவுக்கு முக்கிய காரணமே 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான். இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்க இருக்காங்க. கடந்த 2 முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல்களை பொறுத்தளவுக்கு பல கட்டமா தேர்தல்கள் நடத்தப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த முறையுமே பல கட்டமா தேர்தல் நடைபெற இருக்கு. எந்தெந்த தேதிகளில் தேர்தல் நடக்குமோ அந்தந்த தேதிகளில் குறிப்பிட்ட இடத்துல ஐபிஎல் போட்டிகளை நடத்த முடியாம போகலாம். அதன் காரணத்தினாலதான் பிசிசிஐயுமே ஐபிஎல் தொடருக்கான முதல் 2 வாரத்திற்கான ஷெட்யூல் மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 7 தேதிக்கு பிறகு நடக்க போற ஐபிஎல் போட்டிகளோட ஷெட்யூல் இன்னுமே வெளியிடல பிசிசிஐ. அந்த சமயத்தில் தேர்தல் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் 7 தேதியில இருந்து மே மாதம் வரைக்குமே ஐபிஎல் போட்டிகளை இந்தியாவில் நடத்துறது மிகப்பெரிய சிரமமா இருக்கும். இதன் காரணத்தினாலதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பிசிசிஐ அதிகாரிகள் யுஏஇ போயிருக்காங்க. அங்க 2024 ஐபிஎல் தொடர்கள்ல சில போட்டிகளை நடத்தலாமா, அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படின்றத பத்தி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவலானது ஐபிஎல் அணிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தொடரானது இந்தியாவில பாதியும் மீதி பாதியை வேற ஒரு நாட்டுல நடத்துறாங்க அப்படின்னா போக்குவரத்து, ஹோட்டல் அறைகள், வீரர்களுக்கான பிற வசதிகள்னு செலவானது 2 மடங்கு அதிகரிக்கும். வெளிநாட்டுல ரசிகர்களுமே அதிகமா வரல அப்படின்னா டிக்கெட் வருமானமும் குறைஞ்சிரும். இது எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் ஐபிஎல் அணிகள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. 2019 ஐபிஎல் தொடருமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடுவே தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா நடத்தி முடிச்சாங்க. அதே மாதிரி இந்த முறையும் இந்தியாவிலேயே சிறப்பா நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வல்லுநர்களுமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.